Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. கொரோனாவில் ஆல்ஃபா பீட்டா டெல்டா காமா என்று வேரியன்ட்ஸ், அதுக்குள்ளே சப் வேரியன்ட்ஸ் வந்தாங்க, BA1, BA2, BA3, BA4, BA5. அதில் சப் லீனியஜஸ்ன்னு சொல்லக்கூடிய BA1.1.1 அந்த மாதிரி வரும்பொழுது தான் நம்ம கொஞ்சம் இது எல்லாமே மைல்டாக இருக்குன்னு கவனக்குறைவாக இருக்க வேண்டாம்ங்கிறது தான் எங்களோட அன்பான வேண்டுகோள். இதுதான் எங்களோட முதல் தகவல். இதில் ரெண்டு வகையில் அணுகணும். நீங்களே இப்போ பார்த்துருப்பேங்க, மனு முதலமைச்சர் வந்து மருத்துவ கட்டமைப்பை தொடர்ந்து வலுப்படுத்த சொல்லி தான் இங்கே கூட இந்த 32 அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடங்கள் முழுமையாக தயார், அந்த காமன் ஸ்டேஷன் மட்டும் பெண்டிங்காக இருக்கிறது, மற்ற எல்லாம் பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆங்காங்கே மருத்துவ கட்டமைப்பும் நல்லா வலுப்படுத்திட்டோம், டெஸ்டிங் ஃபெசிலிட்டி நல்லா வலுப்படுத்திட்டோம். ஆனால் இந்த பொது சுகாதார நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு பொதுமக்களோட அந்த அணுகுமுறை, மருத்துவ அணுகுமுறைக்கு நம்ம தடுப்பு பொது சுகாதார வழிகாட்டுகள் என்ன? ரெண்டு, கூட்டத்தில் மாஸ்க் போடணும், தள்ளி நிற்கணும், கை கழுவணும், அதே மாதிரி தடுப்பூசி போட்டுக்கணும். இதில் தான் நமக்கு வந்து சற்று சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதை தான் இந்த மாஸ்க்கு தட் இஸ் தடுப்பூசி போடுறதுல பார்த்திங்கன்னாக்க இன்னமும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.22 கோடி மக்கள் வந்து தடுப்பூசி போடாத நிலைமை உள்ளது, ரெண்டாம் தவணை. அதே மாதிரி முதல் தவணை தடுப்பூசி போடாதவர்களோட எண்ணிக்கை பார்த்திங்க 1.21 crore, குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா 1.21 crore மக்கள் வந்து ரெண்டாம் தவணை தடுப்பூசி போடலை. முதல் தவணை தடுப்பூசி போடாதவர்களோட நம்பர் பார்த்திங்கன்னாக்க அது வந்து ஆல்மோஸ்ட் 43.45 லட்சம். அதே மாதிரி பூஸ்டர் டோஸ் போடாதவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் நம்ம 60 வயசுக்கு மேற்பட்டோர், இப்போ 18 வயசுலேருந்தே போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க, 60 வயசுக்கு மேற்பட்டோர் மருத்துவ பணியாளர்கள் 12 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. இன்னமும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 13 லட்சம் பேர் போட வேண்டியிருக்கு. இதில் நம்ம அலர்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி நிகழ்ச்சிகளில் போகும்போது அலர்ட்டாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட ரிக்வெஸ்ட்டு. மருத்துவ ரீதியாக அனைவரும் நம்ம வந்து தேவையான மருந்துகள் எல்லாம் வச்சா கூட இப்போ கவலைப்பட வேண்டும். இன்னொன்று லாஸ்ட் நான் என்ன பார்த்தேன்னா, இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் நமக்கு மருத்துவ ரீதியாக சேஞ்சஸ் வரலை, அது வந்து ஒரு சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து பெட்டு ஆக்குப்பன்சின்னு பார்த்தீங்கன்னா 400க்கு மேற்பட்ட நோய் தொற்று உள்ளவர்கள் இருந்த போதிலும் ஐசியூவில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், ஆக்சிஜன் சப்போர்ட்டில் 7 பேர் தான் இருக்காங்க, மீதம் வந்து ஒரு 15 பேர் தான் மருத்துவமனையிலே, டோட்டலாக 20க்கு மேற்பட்டோர் மருத்துவமனையில், அதுக்கு கீழே தான் மருத்துவமனையில் இருக்காங்க. இதே தான் வந்து மற்ற மாநிலங்களையும் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனாலும் இந்த மைல்டாக இருக்கும்போது பலருக்கு பரவும்போது வயசானவர்கள் கூட்டு நோய் உள்ளவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னாக்க, தொடர்ந்து உலக அளவில் நமக்கு வந்து குரங்கு காய்ச்சல், குரங்கு அம்மை, குரங்கு காய்ச்சல்ங்கிறது தவறானது, குரங்கு காய்ச்சல்ங்கிறது வேற ஒரு நோய், குரங்கு அம்மைங்கிறது வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் தொடங்கினால் கூட ஒரு 20 நாடுகள் அந்த எண்டமிக்காக இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளேயே இருக்கக்கூடியது, அங்கேருந்து வெளி நாடுகளில் போய் ஒரு ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ மற்றும் நம்மளோட கனடா போன்ற நாடுகளில் வர்றது வந்து நமக்கு அதுவும் ஒரு அலர்ட்டு. அது மத்திய அரசுலேருந்து இன்ட்ரீம் கைட்லைன்ஸ்னு வந்திருக்குங்க, அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். யாராவது ட்ராவல் பண்ணிவிட்டு 21 நாளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். மருத்துவ ரீதியாக இது வந்து ஸ்மால் பாக்ஸ் மாதிரி தீவிரமாக இருக்காது, மைல்டாக தான் இருக்குதுன்னு சொன்னால் கூட நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலேயோ இதுவரைக்கும் இது பதிவாகவில்லை என்று தான் முக்கியமான தகவல். ஸோ இது இந்த மாதிரி நமக்கு நோய்கள் இருக்கும்போது கொஞ்சம் எல்லாரும் நாங்கள் எங்கள் சைடில் என்ன பண்ணுறோன்னா கண்காணிப்பை தீவிரப்படுத்துகிறோம், அதே மாதிரி தடுப்பூசியை வலுப்படுத்திகிட்ருக்கோம். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்தால் கூட டக்குன்னு பதட்டப்பட வேண்டியதில்லை. ஒரு கல்லூரியிலே வந்துடுதுன்னா நம்ம ஏதோ வந்துடுது அப்படின்னு அந்த காலத்தில் ஸ்டிக்மாலாம் போயிடுதுங்க. இது மாதிரி நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் இன்னும் பாதிப்பு வராத வண்ணம் தான் நடவடிக்கைகள் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ அங்கேயே நம்ம ஐசோலேஷன் வார்டை போட்டு அங்கேயே நம்ம வந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளித்து அங்கே அவங்கள ரெக்கவர் பண்ணுறோம். மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறோம். எல்லாமே இதுவரைக்கும் வந்தக்கூடிய 3 கல்லூரிகளும் இன்றைக்கி ரிப்போர்ட் ஆகக்கூடிய பொறியியல் கல்லூரியில் ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே 6, இன்றைக்கி 25 சேர்த்து ஆக மொத்தம் இருக்கக்கூடிய 31 கேஸும், இந்த லாஸ்ட்டாக ரிப்போர்ட் ஆனது மே 14 ஆங்காங்கே 1-2 வந்தது, அந்த பொறியியல் கல்லூரியில் வந்து இன்றைக்கி 25 கூடுதலாக ரிப்போர்ட் ஆகிருக்கு. அவங்க எல்லாருமே நார்மலாக இருக்காங்க. இது நம்மளோட எஃபர்ட்டில் சேச்சுரேஷன் டெஸ்டிங் எனப்படும், எல்லாரும் பாதிக்கப்பட்டவர்களோட தொடர்பு இருக்கிறவங்க இல்லையா வேறு ஏதாவது லிங்க் இருக்கிறவங்களே எடுக்கிறோம்.
அதே மாதிரி வெளி மாநிலங்கள்லேருந்து வரும்பொழுது நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி அதே மாதிரி ஆஃபீஸ் ப்ரிமிசஸில் தெர்மல் ஸ்கேனிங் பண்ணுறது இதெல்லாமே ருட்டீன் வழக்கங்க. காய்ச்சல் இருந்தால் டெஸ்ட்டு எடுத்து ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம சுத்தக்கூடாது. இந்த மாதிரி அடிப்படை வழிமுறைகளை பார்த்தா இப்போதைக்கு நம்ம கவலைப்படாமல் ஆக்கப்பூர்வமாக இதை எதிர்கொள்வதற்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். தற்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 100 கீழே தான் தொடர்ந்து பதிவை கொண்டிருக்கு. ஆங்காங்கே வரக்கூடிய சிறு கிளஸ்டர்ஸையும் எப்படி நாங்கள் 3 கல்லூரியில் முழுமையாக உழைச்சோமோ இந்த இடத்துலையும் முழுமையாக உழைக்கிறதுக்கான எங்களுக்கான அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. பொதுமக்கள் சைடில் எங்களுக்கு அன்பான வேண்டுகோள், தடுப்பூசி போடாதவர்கள் 12ஆம் தேதி அமைச்சரும் தெளிவாக சொல்லியிருக்காரு, மெகா கேம்பை பயன்படுத்திக்கோங்க. நமக்கு வராது, இன்னொருத்தருக்கு தான் வருங்கிற மாதிரி இல்லை. நம்ம எல்லாரும் தடுப்பூசி போட்ட காரணத்தினாலும் பலர் மாஸ்கை அணிந்த காரணத்தினால்தான் இந்த நோய் ஒமிக்ரான் காலகட்டத்தில் 17ஆம் தேதிக்கு அப்புறம் இறப்பில்லாத நிலைமையை நம்ம உருவாக்கிறோம். இந்த பாலத்தில் மூலமாக தான் இதை வென்றிருக்கோங்கிறது பொதுமக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த தொடர்ந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அனைத்து நோய்களும் கட்டுப்பாட்டில் இருந்த போதிலும் தொடர் கண்காணிப்பில் உள்ளது. இப்போது நீங்கள் அண்மையிலே பார்த்துருப்பீங்க, ஏப்ரல் இப்போ மகாராஷ்டிராவில் தொடர்ந்து மும்பையில் 350 மேற்பட்ட நாள் ஒன்றுக்கு ஒமிக்ரான் பதிவாகி கொண்டிருக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் 500 மேற்பட்ட நோய்கள் நாளொன்றுக்கு பதிவாகி கொண்டிருக்கு. அதே மாதிரி டெல்லியில் ஏற்றங்கள் போனாலும் 400 கீழே இறங்கவில்லை. அதே மாதிரி கேரளாலேயும் 700 மேற்பட்ட இருக்குது. தமிழ்நாட்டில் அதே மாதிரி கர்நாடகாவில் 150 மேற்பட்ட நாளொன்றுக்கு பதிவாகி கொண்டிருக்கு. இந்த சூழலில் தான் நம்ம தமிழ்நாடு உள்ளே இருக்குது. அங்கே நீங்கள் பார்க்கும்போது ஏப்ரல் 15ஆம் தேதி 2021 எனக்கு நன்றாக ஏறத்தாழ் நமக்கு 4/22 என்று மிக குறைந்த அளவு பதிவாயிது. சென்னையில் 12 என்று பதிவானது. அது வந்து இப்போ சற்று டக்கு 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 டக்குன்னு ஒரு 40-50 அப்படின்னு ஏற தொடங்கி உள்ளது. நமக்கு வந்து பொதுமக்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏனென்றால் நான் தொடர்ந்து சொல்லுவேங்க, 3 அலைகளை நம்ம முழுமையாக வென்றுவிட்டு கடைசியில் கரை ஒதுங்கும் நேரத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இப்போது அண்மையில் நாங்கள் பார்த்தோம், ஏப்ரல் 19ஆம் தேதி ஐஐடியில் ஒரு கிளஸ்டர் இருந்தது. ஏப்ரல் 15 தான் மிகவும் குறைவாக இருந்தது. ஏப்ரல் 19ஆம் தேதியில் ஆங்காங்கே 1-2 வந்து கடைசியாக மே முதல் வாரத்தில் முழுமையாக அது ஒழிக்கப்பட்டும் போது அந்த இதில் 7000 மேற்பட்ட மாணவர்களுக்கு டெஸ்ட் எடுத்து சுமார் 234 பேரை நாங்கள் கண்டறிந்து முழுமையாக ஒழிச்சிட்டோம். முழு ஒத்துழைப்பு ஐஐடி நிர்வாகம் கொடுத்தது. அது முடியும் நேரத்தில் தான் 1 வாரத்தில் நமக்கு ஒரு தனியார் மருத்துவக்கல்லூரி அங்கே வந்து நமக்கு ஆங்காங்கே வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 74 என்று அதோட எண்ணிக்கையில் போய் நின்றுது. அதையும் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 14 வந்தது. இதனை தொடர்ந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது டக்குன்னு இப்போ நாங்கள் பார்த்தா ஒரு தனியார் கல்லூரி பொறியியல் பல்கலைக்கழகத்தோட கல்லூரி கேளம்பாக்கத்தில் அங்கேயும் இப்போ வந்து ஆங்காங்கே 1-2 வந்தது. நேற்றைய தினம் நாங்கள் 410 கேஸை செக் பண்ணாங்க, அதில் 25 பதிவாயிருக்கு. இது என்ன எடுத்துக்காட்டுன்னா நமக்கு வந்து வைரஸ் ஒழிக்கும் நேரத்தில் நம்மளே அதை வளர்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். இதை எல்லாமே ப்ரிலிமினரியாக நாங்கள் செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வெளி மாநிலத்திலேருந்து மாணவர்கள் வராங்க. அந்த மாணவர்கள் தான் முதல் இந்த 3 கல்லூரிகளில் சேலஞ்ச் வந்தது. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்ச்சரல் ஈவெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு ஹோட்டல் போய் வராங்க இல்லையா, ஒரு கல்யாணம் போயிட்டு வரும்போது 3-4 என்று அந்த மாதிரி ஒரே குடும்பத்தில் வருது. நம்ம முழுமையாக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4/100 கீழே தான் பல மாதங்களாக பதிவாகி கொண்டிருக்கு. இறப்பு வந்து 17ஆம் தேதி பிறகு ஒரு இறப்பு கூட இல்லை. அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் கேசஸும் ரொம்பவே மைல்டாக தான் இருக்குது. ஆனாலும் இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே தமிழ்நாட்டில் BA4 ஒன்று வந்து பதிவாகி முழுமையாக குணமாயிட்டாங்க அந்த மாணவி, 19 மாணவி. அதே நேரத்தில் நேற்றைய தினம் மகாராஷ்டிராவில் 7 வந்து BA4 மற்றும் BA5 சவுத் ஆப்பிரிக்காவில் அதிகமாக வரக்கூடிய இது வந்தது. அதனால்தான் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நம்ம வந்து நீங்கள் அலர்ட்டாக இருங்க. தயவுசெய்து இப்போ இந்த பேசுறதுக்காக நம்ம மாஸ்க் ஆகிட்டினா கூட பொது இடங்களில் மாஸ்க் கட்டாயம் போடணும். ரெண்டாவது இது என்ன வல்லுநர்களின் கருத்துன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து ஒரு சமுதாயத்தில் முதல் அலையே உங்களுக்கு தெரியும் நோய் எதிர்ப்பே இல்லை. ரெண்டாவது அலையில் டெல்டா வந்தது, அப்போவும் நோய் எதிர்ப்பு தடுப்பூசி யாரும் போடாத நிலை. 3வது அலை வரும்போது பலருக்கு நோய் வந்து குணமாகி நோய் எதிர்ப்பு வந்திருக்கு. அதுக்கும் மேலாக
93 விழுக்காடுக்கு மேலே தடுப்பூசி முதல் தவணை போட்டு, ரெண்டாம் தவணை 80 விழுக்காடுக்கு மேலே எல்லாரும் போட்டதுனால நோய் எதிர்ப்பு ஒரு சமுதாயத்தில் நிறைய இருந்தது. அந்த நோய் எதிர்ப்பு தான் படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. ஸோ இதனால் இப்போ குரங்கம்மையை பொறுத்த வரைக்குங்க, டெஸ்டிங்னுங்கிறது வந்து இந்த மாதிரி ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு ஒரு இரண்டு இடம் தான் சொல்லுவாங்க, பூனே மற்றும் NCDC. அதுக்கு நம்ம யாராவது சஸ்பிஷியஸ் சாம்பிள் அனுப்புகிறோம். அதே மாதிரி குரங்கம்மை வந்து ஏற்கனவே எப்படி சிக்கன் பாக்ஸ், அதே மாதிரி அந்த காலத்தில் 70-74 வரைக்கும் ஸ்மால் பாக்ஸ் இருந்தது. அதற்கு தேவையான வழிமுறைகள் பண்ணோம், அதோட மைல்டாக தான் இருக்குது, உலக அளவுலேயும் இறப்பில்லை. அது நார்மலி செல்ஃப் லிமிட்டிங்னு சொல்லுவாங்க, இவங்க தான் எக்ஸ்பர்ட்ஸுங்க. நுண்கிருமி வந்து தானாக குணமாகக்கூடியது, அதற்கு சப்போர்ட்டிவ் தெரப்பி கொடுப்பாங்க. அதற்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டிவ் தெரப்பியானக்கு வசதிகள் இருக்குது. தற்பொழுது இது கண்காணிப்புக்கான நேரம். நம்ம இந்த மாதிரி வெளி மாநிலங்கள்லேருந்து, வெளி நாடுகள்லேருந்து வந்து, இந்த பாதிக்கப்பட்ட நாடுகள்லேருந்து வந்து அவங்கள ஏர்போர்ட்டில் அலர்ட் பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே கோவிட் டெஸ்டிங் தொடர்ந்து நம்ம 2% டெஸ்ட் பண்ணுறோம், காய்ச்சல் ஸ்கிரீனிங் நடந்துட்டுருக்கின்றேன். அதில் இதோட சேர்த்து இதையும் சொல்கிறோம், இப்போ யாருக்காவது மாதிரி நீங்கள் அந்த நாடுகள்லேருந்து வந்தீங்க, இப்போ ஒன்றும் இல்லை, காய்ச்சல் இருந்தால் உடனே ஒதுக்குறோம், காய்ச்சல் இல்லை, ஆனால் நீங்கள் வீட்டில் போய் 21 நாளுக்குள்ளே ஏதாவது அறிகுறி இருந்தால் நீங்கள் எங்களை ரிப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் என்று ஒரு பதவி உள்ளதுங்க, அவர்களுக்கு இந்த லிஸ்ட்டு கொடுக்கப்பட்டு அவங்களும் கண்காணிப்பில் இருக்காங்க. இப்போ அண்மையில் கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் கண்காணிப்பு தீவிரமாக இருக்கிறது தான். இன்னொன்று நான் சொல்லக்கூடாதுங்க, மற்ற மாநிலங்கள்லேருந்து இங்கே வரும்போது இங்கே வருதுன்னா நம்மளோட வழிமுறைகள் கொஞ்சம் டைட்டாக கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் கலாராக இருக்கிறதுனால தான் நமக்கு வருது. பட்டின பல இடத்துல இருக்கிறதே தெரியாமல் போயிருக்கலாம். நான் சொல்கிறது கோவிட்டு குரங்கு காய்ச்சல் தற்பொழுது தமிழ்நாட்டோ இந்தியாவில் இல்லாட்டால் கூட அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்லி மன முதலமைச்சரும் எங்களுக்கு, நாங்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் நானும் நேரடியாக எழுதியிருக்கேன், அவர்களும் என்ன மாதிரி அறிகுறி. அதே மாதிரி சிஎம்ஐ ப்ரோக்ராம் நடத்துகிறோம், மருத்துவர்களுக்கு இதெல்லாம் பார்த்து படிச்சிருப்பாங்க, ஆனால் பார்த்துருக்காததுனால அந்த டேட்டாவை பூரா எடுத்து அவங்களுக்கான பயிற்சிகள் வகுப்பும் நடக்கிறது. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங்காக உயர்நீதிமன்றமே பயோமெட்ரிக்கை கண்காணிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. பல இடத்துல அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சில இடத்துல சில சேலஞ்சஸ் என்ன இருக்குன்னா, நைட் டியூட்டியில் ஆப்ரேஷன் நடக்கிறது இல்லை, லிவர் ஆப்ரேஷனாக பல முறை நடக்குது, சிலருக்கு டேர்ன் டியூட்டி இருக்குது. அதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி ஒரு பயோமெட்ரிக்னா, பயோமெட்ரிக் 10-5 பேங்க் மாதிரி கிடையாதுங்க, நீங்கள் உங்கள் நேரத்துக்கு அந்த உங்கள் மேலதிகாரிகள் சொல்லி என்ட்ரி போடலான்னு சொல்லி பயோமெட்ரிக்கை படிப்படியாக அனைத்து மருத்துவமனையிலையும் கொண்டு வரதுக்கான ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தோட ஆணையை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் செகண்ட்லி, நாங்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொறுத்தவரைங்க, கடந்த 2 ஆண்டுகள் அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்டு, மருந்தாளர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம லேப் டெக்னீஷியன்ஸ், மருத்துவ அடிப்பட்ட பணியாளர்கள் எல்லாருமே மிக கடுமையாக பணி செய்திருக்காங்க. தற்காலிக கான்ட்ராக்ட் நர்சஸ், கான்ட்ராக்டில் இருக்கிற மற்ற பணியாளர்கள் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆக்சசபிலிட்டியிலேருந்து பொதுமக்கள் திருப்தியில், எனக்கு மருத்துவமனை தான் திருப்தியாக இருக்கா அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. அதே மாதிரி மருத்துவர்கள் யாராவது வரலன்னா அவங்களே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, தட் அந்த மருத்துவர் ரெகுலராக வரதில்லை. அதனால டீன் எல்லாருக்கும் கண்காணிக்க சொல்லி அனைத்து யூனிட் ஹெட்ஸையும் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி தவறுகள் யாராவது தொடர்ந்து தவறுனா அது மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். பட் கடந்த 2-3 ஆண்டுகளில் அவங்க நிஜமாகவேங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம மறுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி தொடர்ந்து இப்போ தொற்றா நோய்கள், மக்கள் தேடி மருத்துவம் போன்ற புதிய திட்டங்களையும் செயல்படுத்தும் போது அவங்க எல்லோரும் இன்வால்வ் பண்ணி பொதுமக்களோட இருந்து அல்டிமேட்டாக சுகாதார குறியீடுகள் நம்ம எழுதணும். அண்மையிலே நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஐஎம்ஆர் வந்து நம்ம கேரளாவுக்கு அடுத்தபடியாக 13,000 குறைத்திருக்கோம். நம்மளோட இலக்கு 10 கீழே கொண்டு வரணும், அந்த மாதிரி இலக்குகளோடு இருக்கும். ஆனால் 600,000 புறநோயாளிகளும், 70,000 உள்நோயாளிகளும் நாளொன்றுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் எல்லா இடத்துலையும் எல்லாம் கரெக்டுன்னு நாங்கள் வந்து இங்கே சொல்கிறது பொருத்தமாக இருக்காது. ஆங்காங்கே சில குறைபாடுகள் எங்கள் கவனத்துக்கும் வருது, அதில் உடனடியாக தவறு செயல் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, அந்த மாதிரி எங்கள் கவனத்துக்கு வந்தால் அவங்க அந்தந்த மருத்துவர் மேலே அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் அனைத்து அசோசியேஷன்ட்டையும் சொல்கிறோங்க, தட் இந்த மாதிரி இப்போது ஒரு பக்கம் நம்ம அவங்க மேலே நடவடிக்கை, இன்னொரு பக்கம் பொதுமக்கள் நம்ம 360 டிகிரி கண்காணித்து வராங்க. அதே மாதிரி பத்திரிகை தொலைக்காட்சி துறைகள், நீங்கள் எங்கேயாவது தவறு நடந்தால் இப்போ முதல் மாதிரி அது வந்து யாருக்குமே தெரியாதுன்னு இல்லை, இமீடியட்டாக வைரலாக செய்தி போகிறது. அந்த மாதிரி நம்ம ஒரு மேரா என்னோட மருத்துவமனைன்னு அந்த விரும்பி நம்ம இதெல்லாம் சர்வீஸ் பண்ணோம். தவறு செய்யக்கூடிய ஒரு சில மருத்துவர்கள் மேலே டெஃபினட்டாக டிஎம்ஏ மூலமாகவோ, டிஎம்எஸ் மூலமாகவோ, டிபிஹெச் மூலமாக என்கொயர் பண்ணி உண்மையாக இருந்தால் அவங்க நடவடிக்கை எடுக்கும்.
ஓரளவுக்கு அந்த வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா அடிக்ஷன் மாதிரி இருக்குது. அதற்கு தான் இங்கேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட்டு அதே மாதிரி இதெல்லாம் கொண்டு போகணும். நம்ம தமிழ்நாட்டை பார்த்திங்கனாக்கா பல்வேறு மன ரீதியான அந்த லாக்டவுன் வந்து உலகளவில் பாதிச்சிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி தான் பாதிப்பு இருக்குது. அதற்கு தான் இந்த இன்டர்நெட் அடிக்ஷன் சென்டர்ஸ் ரீஅடிக்ஷன் சென்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ எல்லாம் அதுக்கு மிக முக்கியமான காரணம் யூனிசெஃப் எல்லாம் சொல்கிறது பள்ளிகள் மூடினது. அதனால்தான் இப்போ இனிமேல் வருங்காலத்தில் இந்த மாதிரி மூடுறதுங்கிறது இருக்கிறதுக்கான சான்ஸே குறைக்க சொல்லி உலக சுகாதார நிறுவனம் நீங்கள் கரெக்டாக வழிமுறைகளை பின்பற்றி நடத்துவதற்கு தான் பண்ணோம். இப்போ பல நாட்களுக்கு பிறகுதான் பள்ளிகள் ஒரு சீராக நடக்க முடிஞ்சது. அந்த மாதிரி அவங்க ஆஃப்லைனாக கிளாஸில் வர தொடங்கினாலே எல்லாமே சரியாயிடுங்க. அந்த அது பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறையெல்லாம் அதை டெஃபினட்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.